அப்போ போராட்டத்தை அடக்க முடியலைன்னு உடனே இந்திய போலீஸ்காரர்கள் கூட நம்பிக்கை இல்லாமல் போலீஸ்காரர்கள் மத்தியிலேருந்து இராணுவம் இங்கே குவிக்கப்படுது. எல்லா இடங்களிலும் இராணுவம் மக்களை கொடுக்குது. இராணுவம் தான் துப்பாக்கியிலெல்லாம் சுடுது. அப்போ இராணுவத்தை கொண்டு கொடுக்க வேண்டிய அளவுக்கு அந்த போராட்டம் வீர் கொண்டு எழுந்தது. அதில் இவ்வளவு தியாகங்கள் செய்தாங்க, பல பேர் இறந்தாங்க. இதுக்கு பிறகு இந்த போராட்டத்தை உச்சத்தை அடைந்து இங்கே அடக்க முடியாதுங்கிற நிலையில் தான் இப்போ லால் பகதூர் சாஸ்திரி மூலமாக நேருவினுடைய வாக்குறுதி இந்தி திணிக்கப்படாதுன்னு கொடுக்கப்பட்ட பிறகுதான் போராட்டம் நிற்குது. முதல்ல எங்களை கைது செய்து சிறையில் வச்சாங்க. நாலு நாள் கழிச்சு எங்களை விட்டு விடுதலை செய்தாங்க. விடுதலை செய்த உடனே நாங்கள் நானையும் ராமகிருஷ்ணனையும் தான் விடுதலை செய்தாங்க. வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு உணவு அடுத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். மறுபடியும் வந்து கைது செய்தாங்க. கைது செய்து எங்களை கொண்டு போய் என்ன செய்தாங்கன்னா மறுபடியும் சிறைக்குள்ளே வச்சாங்க. மறுபடியும் நாலஞ்சு நாள் சிறையில் இருக்கும்போது உளவுத்துறை சிறைக்குள்ளே வந்து இது மாதிரி கம்யூனிஸ்ட்டுகள் சில பேர் உள்ளே இருக்காங்க அப்படின்னு அறிக்கை கொடுத்த உடனே மேலே மாடியில் தனியாக இரண்டு அறை, அதாவது கண்டம் புருஷன்கிற மாதிரி ரூமில் என்னையும் ராமகிருஷ்ணனையும் தனித்தனியாக போட்டாங்க. தனித்தனியாக போட்ட உணவு கூட ஒருநாள் தான் இருந்தோம், வெளியிலேருந்து கொடுப்பாங்க. ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கூட முடியாது. ராமகிருஷ்ணன் சொல்வார், என்ன பண்ண போகிறாங்களோ தெரியலையே, நம்ம ஜூனியர்ஸ் தூசிக்க படிச்சுக்கோங்க, நாம் அப்படி நினைவுபடுத்திக்கங்கன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு இருந்தது. கீழே இருந்து பார்த்தா இங்கே நாங்கள் உள்ளே இருக்கிறது சிறைக்கு கொஞ்சம் லேசாக தெரியும். கீழே இருக்கிறவங்களாம் என்ன நீங்கள் தூக்குதண்ண கைதியான்னு கேட்பாங்க. இல்லை இல்லைன்னு சொல்லுவோம். இப்படி அங்கே இருந்தோம். திடீர்னு இரவு 12 or 11 மணிக்கு எங்கள் ரெண்டு பேரையும் கதவை திறந்து சிறை கண்காணிப்பாளர் கூப்பிட்றாரு, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் போனோம். நாங்கள் பயந்துகிட்டே போனோம், ஏதோ உதைக்கத்தான் சொல்லி போட்ட போகிறாங்க போல இருக்குன்ட்டு. ஆனால் போன உடனே வழக்கத்துக்கு மாறாக சேரை போட்டு உட்காருங்கன்னு சொன்னார். தாங்க என்னடா இது புது வரவேற்பாக இருக்குன்னு உட்காருந்தேன். அப்போ தான் சொன்னார், உங்கள் ரெண்டு பேரையும் வந்து இந்திய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே நீங்கள் வந்து பல வன்முறையெல்லாம் தூண்டி விட்டுருக்கீங்க. கோடம்பாக்கத்துலலாம் பஸ்ஸு ரயில்வே கேட்டெல்லாம் எரிச்சது நீங்கள் தானெல்லாம் தகவல் இருக்குது, அதனால் உங்களை பாதுகாப்பு சட்டத்தின் கீழே வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஓவை கொடுத்தாங்க. அப்புறம் எங்களை கைது செய்தாங்க. அதுக்கு முதல் நாளே கலைஞரை கைது செய்து பாளையங்கோட்டை சிறையில் வச்சுருந்தாங்க. அப்புறம் எங்களை கொண்டு போய் வேலூர் சிறையில் வச்சாங்க. வேலூர் சிறையில் ராத்திரி 3 மணிக்கு போய் கொண்டு போய் சேர்த்தாங்க. இங்கே 11 மணிக்கு கிளம்பி அங்கே போனபோது யாரோ போய் பயங்கரவாதி வரப்போகிறாங்கன்னு எல்லாம் எதுத்தா, நாங்கள் ரெண்டு பேர் சின்ன பசங்க அதுலேருந்து இறங்கினோம், அவங்களுக்கே ஏமாற்றமாக போச்சு. அப்புறம் அங்கே கொண்டு போய் ஒரு தனித்தனி அறையில் கட்டிலெலாம் போட்டிருந்தாங்க. அப்பாடான்னு போய் அப்போ தான் கொஞ்சம் இந்த சிறை குடுமையிலேருந்து அங்கே கொஞ்சம் நிம்மதியாக ஆஸ்வாசமாக போய் படுத்தோம். கொஞ்ச நாள் அங்கே அப்படி இருக்கும்போதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த 26 ஒட்டி ஏராளமான மறுபடியும் கைது செய்தாங்க. கைது செய்ததில் வந்து சிறையில் வந்து 4 பேர் நாங்கள் கம்யூனிஸ்ட்டு இருந்தோம், திமுகக்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க. காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஆழ்வார்ங்கிறவர் இருந்தார், கொல்லிமலையைச் சேர்ந்த சக்கரவர்த்தி துரைசாமின்னு ஒருத்தவர் இருந்தார், நாங்கள் 4 பேர் இருந்தோம். நிறைய அது எங்களோட வந்து கைது செய்யப்பட்டதில் ஒரு தமிழறிஞர் இலக்குவனார் ஒருத்தர், என்னுடைய அறைக்கு பக்கத்தில் அவர் அறை, எல்லாருக்கும் தனித்தனி அறை தான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி திமுகலேருந்து பல தலைவர்கள் தென்னார்காடு வரஆர்காடு செங்கல்பட்டுலேருந்து நிறைய பேரெல்லாம் வந்திருந்தாங்க. இதை தவிர நிறைய சமூக விரோதிகள்னு சொல்லி ஸ்லம்மில் இருக்கிறவங்களையும் கொண்டு வந்து பாதுகாப்பு சட்டத்தில் போட்டாங்க. ஆமாம், அவங்க பேரெல்லாமே ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மஞ்சாவுண்ட ஆறுமுகம், சல்பேட் கோவிந்த, அப்புறம் காட்டன் ஜானி மஞ்ச, அப்புறம் வந்து வேகன் பேக்கர் கோதம்பம், பிராத்தல் ரங்க, இப்படி என்னென்னமோ பேர் வைப்பேன், பிராத்தல் மாரிமுத்து, இப்படியெல்லாம் நிறைய பேர் வேடிக்கையாக இருக்கும். எல்லாரையும் பாதுகாப்பு சட்டத்தில் கொண்டு போட்டாங்க. அவங்க பாக்ஸர் சுந்தர்ராஜ் இது மாதிரி நிறைய பேரை போட்டாங்க.
அப்புறம் ஒரு இதில் மூன்று பகுதி எல்லோரையும் ஒன்றா வச்சுருந்தாங்க. திமுககாரங்க இருந்தாங்க, நாங்கள் இருந்தோம், கம்யூனிஸ்டுகள் நாங்கள், அப்புறம் வந்து இலக்குவனார் ஒரே ஒரு தமிழ், அந்த போராட்டத்தில் கலந்து சிறைப்பட்ட ஒரே தமிழறிஞர் யாருன்னா இலக்குவனார் தான். அவர் வயதானவர், ரொம்ப உடல் நலம் ரொம்ப பாதிச்சிருந்தது அவருக்கு, சுகர் அதிகமாக இருந்தது. அவர் கொஞ்சம் வசதியாக வாழ்ந்த சிறை இயக்க அனுபவிச்சிடாது, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர் கொஞ்சம் திளைச்சே போனார் அந்த சிறை வாழ்க்கையில். அப்புறம் நாங்கள்லாம் பக்கத்தில் போய் ஆறுதலாக இருந்தால் அவரும் எங்களை சொல்லுவார், அவர் தனித்தமிழ்நாடு தான் வேணும், நம்ம டிக்ளேர் பண்ணால் தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ் பூரா நம்ம பின்னாடி வந்துடுவாங்க நம்ம அப்படின்லாம் சொல்லுவார். கொஞ்சம் மிகைப்பட்ட தமிழ் தனித்தமிழ்நாடு மேலாம் நம்பிக்கை இருந்தது. மக்களவை சார்த்து கூட ஒரு கடிதம் எழுதினார், நான் ரொம்ப உடல் நலம் பாதிக்கப்பட்டேன், நான் தமிழ்மொழிக்காக பாடுபடுறேன், நான் தமிழ்மொழிக்காக ஒரு பயணம் தொடங்குறேன்னு சொல்லி தான் அறிக்கை விட்டேன். என்னை வந்து நான் போராட்டத்தில் கலந்துட்டா சொல்லி பொய்யாக சொல்லி போட்டிருக்காங்க, என்னை விடுவிக்கணும்னு சொல்லி ஒரு கடிதம் கூட அனுப்பினார். அதுக்கு பின்னாடி சில நாட்கள்லேயே அவர் விடுதலை செய்யப்பட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்க சிறையில் அப்படி இருந்தோம். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு சிறை உரிமைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்தோம். பாக்கி இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு கடிதம் எழுதி கொடுக்கறது, அவங்களுக்கு ஃபேமிலி பென்ஷன் உண்டப்போ ஒரு ஆளுக்கு 100 ரூபா உண்டு சிறையில் டிஏஆரில் அரெஸ்ட் பண்ணால் எல்லாருக்கும் கடிதம் எழுதி அது வாங்கி கொடுக்கறது, 60 ரூபாய்க்கு துணி உண்டு, அப்புறம் செருப்பு உண்டு, இதெல்லாம் உரிமைகள்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தோம். போய் மாதிரி போய் இவங்க வந்து கம்யூனிஸ்ட்டுகள் வந்து இவங்களெல்லாம் தூண்டி விடுறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த க்ளோஸ் ப்ரிசன், எங்களை உள்ளே வச்சது வந்து க்ளோஸ் ப்ரிசனில் வச்சுருந்தாங்க. திடீர்னு சிறைக்குள்ளே ஒரு பகுதியில் குறுக்கில் செவுறு கட்டினாங்க. செவுறு கட்டிட்டு எங்கள் கம்யூனிஸ்ட்டுகளை மட்டும் அவங்கக்கிட்டேருந்து பிரித்து 4 பேரை தனியாக வச்சாங்க. அப்புறம் நாங்கள் இருந்தபோது கொஞ்ச நாளுக்குள்ளே பி ராமூர்த்தியும் கொண்டு வந்து அங்கே வச்சாங்க. அவர் கடலூர் சிறையில் இருந்தார், அவரை மட்டும் கொண்டு வந்து இங்கே வச்சாங்க. நாங்கள் 5 பேர் அங்கே இருந்தோம் சிறையில். இவங்கெல்லாம் இருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு 3 மாதத்துக்கு பிறகு இவங்கெல்லாம் விடுவிக்கப்பட்டாங்க. கலைஞரும் விடுவிக்கப்பட்டார், ஆனால் எங்களை மட்டும் விடுவிக்கலை. நாங்கள் சிறையில் இருந்தோம். அப்போ அந்த நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வேறு வந்தது. அந்த யுத்தம் 65 யுத்தம் வேறு வந்தது. அந்த யுத்தம் வந்த உடனே அதை தொடர்ந்து எங்களுக்கு இன்னும் 6 மாதம் நீடித்தாங்க. 65 ஒரு யுத்தம் வந்தது, அது யுத்தத்தில் எங்களை வந்து இன்னும் 6 மாதம் எங்கள் காவலை நீடித்தாங்க. நாங்கள் வந்து 1 ஆண்டுக்கு பிறகு தான் நாங்கள் விடுதலை ஆனோம். அந்த போராட்டம் வந்து இந்த அடிப்படையில், எந்த அடிப்படையில்னா இவர் கொடுத்த அந்த நேருவுடைய வாக்குறுதியின் அடிப்படையில் நிறுத்தப்பட்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்தியை அது எதிர்த்தார்களே தவிர தெளிவான மொழி கொள்கை அவர்களுக்கு இல்லை. அதாவது வந்து இந்தியாவுடைய மொழி ஆட்சி மொழியாக எல்லா மொழிகளும் இருக்கணும் என்பது தான் சரியான மார்க்சிய நிலைப்பாடாகும். எல்லா மொழிகளுக்கும் வந்து ஆட்சி மொழியாக்கணும், ஒற்றை ஆங்கிலமும் கூடாது ஹிந்தியும் கூடாது என்பது தான் சரியான நிலையாக இருக்க முடியும். அந்த ஒரு மொழி கொள்கையை அவங்க ஏற்றுக்கலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஹிந்தி நெவர், இங்கிலீஷ் எவர், இந்தி என்ற கோஷம்தான் அவங்களுடைய கோஷமாக இருந்தது. அப்போது அவங்க வந்து அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வருவத்துக்கு அதை பயன்படுத்தி கொண்டாங்க, ஆனால் போராடினாங்க, ஆனால் சரியான மொழி கொள்கைக்கான தீர்வை வைக்கலை. அதுக்கப்புறம் வந்து அப்பப்போ எப்பப்போ தேவைப்படுத்தோ அப்போல்லாம் இந்தி பிரச்சனையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்திப்பாங்களே தவிர சரியான மொழி கொள்கையை வைத்து அவங்க போராடலை. அந்த நேரத்தில் போராடலை. அதே மாதிரி வந்து பெரியாரை பொறுத்த வரைக்கும் வருந்தத்தக்க நிலை என்னென்னா அவர் இந்தி போராட்டத்துக்கு எதிராக இருந்தார். 65 காமராஜ் ஆட்சியை ஆதரித்தார், பச்சை தமிழர் ஆட்சின்னு சொன்னார். இது ராஜாஜி போன்றவங்களெல்லாம் வந்து இவங்க பக்தவத்சலம் முதலமைச்சராக இருந்தார். காமராஜ் ஆட்சி இருந்தாலும் அப்போ காங்கிரஸ் ஆதரவு நிலையை எடுக்கிறாரு. இந்த போராட்டமெல்லாம் காலித்தனமானதுன்னு சொல்கிறாரு, மாணவர்கள்லாம் காலித்தனம் பண்ணுறாங்கன்னு கண்டித்தார். இங்கே அந்த போராட்டங்களுக்கு எதிரான நிலை எடுத்தார். மாப்போசி பாரதிதாசனையெல்லாம் தாய்ப்பால் பைத்தியங்கள்னு கூட எழுதினார். அவர் வந்து கடுமையான இந்தி போராட்டத்துக்கு எதிரான நிலை தான் அவர் எடுத்தார். அவரை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலம் தான் வேண்டும் என்பது தான் அவருடைய நிலைப்பாடு. இப்போ அவர் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் ஒத்துட்டார், தமிழ் எழுத்து கூட ஆங்கில எழுத்துக்கள்லேயே தமிழை எழுதலாம்,
தேவையான சில உச்சரிப்பு எடுத்துக்கலான்னு கூட சொன்னார், புரியுதுங்களா? அவரை பொறுத்த வரைக்கும் எடுத்தாங்க. இதுக்கு பிறகு 65 எல்லோரும் வெளியே வந்தாங்க, எல்லோரும் வெளியில் 65 இறுதியில் எல்லோரும் வெளியிடப்பட்டாங்க, நாங்கள்லாம் விடுதலை ஆகி வந்தோம். 67 காங்கிரஸுக்கு எதிராக காங்கிரஸை வீழ்த்துவதற்கு இந்த போராட்டங்கள்லாம் வந்து ஒரு காரணமாக அமைந்தது. 67 பார்த்திங்கன்னா பல இடங்களில், குறிப்பாக பக்தவத்சலம் தொகுதியில் புறநக பகுதி, அதாவது அந்த ஸ்ரீபுரம்புத்தூர் பகுதி, அந்த பகுதியில் அவர் தோற்பதுக்கு வந்து தொழிலாளர்கள், நம்முடைய தொழிற்சங்க தலைவர் தொழிலாளர்கள் தான் முதன்மையான காரணமாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு தொடர்ந்து இன்றைக்கு இந்தி அந்த பிரச்சனை நீடிச்சுட்டே இருக்குது. இன்னும் அந்த இந்தி பிரச்சனைக்கு இதுவரைக்கும் ஒரு தீர்வு காணப்படலை, புரியுதுங்களா? இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, ஆங்கிலம், அதாவது தமிழ் பேசுகிற மக்கள், இந்தி மொழி பேசாத மக்கள் விரும்புகிற வரைக்கும் ஆங்கிலமே நீடிக்கணுங்கிறதா இருக்குது. இன்றைக்கி வந்து எந்த அரசியல் கட்சியும் கூட சரியான ஒரு மொழிக் கொள்கையை வைத்ததாக தெரியலை. எல்லா மொழிக் கொள்கையும் எல்லோரும் வந்து இந்த நிலையை நீடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எல்லா தேசிய மொழிகளும் சமமாக்கணும் என்ற ஒரு நிலைப்பாட்டை இந்த நாட்டில் இருக்கிற எந்த கட்சியுமே சொல்லலை. எம்எல்ஏக்கம் மட்டும்தான் அதை சொல்லித்து, எம்எல்ஏக்கம் ஆரம்பத்திலிருந்தே தேசிய சுயநிர்ணய உரிமை பிரச்சனையும் மொழி பிரச்சனையில் ஒரு மொழிக் கொள்கை தான், இந்தி மொழியும் தேவையில்லை, ஆங்கில மொழியும் தேவையில்லை, பாராளுமன்றத்தில் கூட மத்திய அரசோட கூட அவங்கவங்க தாய்மொழியில் தொடர்பு கொள்ளட்டும், அதிலே வந்து செய்யலாம். ஏன்னா வந்து இன்றைக்கி நவீன தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு, ஐநா சபையில் கிட்டத்தட்ட எத்தனையோ நாடுகள் இருக்குது, 150 மேற்பட்ட நாடுகள்லாம் இருக்குது. அங்கே வந்து அவங்கவங்க அந்தந்த நாட்டு மொழியில் பேசும்போதுக்கான மொழிபெயர்ப்பு வசதிகள் செய்யப்படுவது போல் இங்கேயும் செய்யப்படலாம். ஒரு மொழி கொள்கை தான்ங்கிறத எம்எல்ஏக்கம் ஒன்று தான் இன்று வரைக்கும் தூக்கி பிடிச்சிருக்கு. ஆனால் இதை இந்த போராட்டத்தை வந்து தொடர்ந்து உறுதியாக யாரும் எடுத்துகிட்டு போகலை. அதுக்கு பதிலாக யார் யார் இந்திய திணிச்ச கட்சிகளோடைய கூட தேர்தலுக்காக கூட்டணி போகிற அவலமெல்லாம் இங்கே இருக்குது. இன்றைக்கி வந்து சமீபத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க இந்து இந்தியா என்பது தான் அவங்க கொள்கை. இன்றைக்கி மறைமுகமாக வந்து அவங்க இந்தியை திணிப்பு, மறைமுகமாக இல்லை இப்போ நேரடியாகவே இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்து பத்திரிகையிலெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் வந்து விளம்பரங்கள் முன்ன வரும், மத்திய அரசு விளம்பரம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹிந்தியிலேயே வர ஆரம்பிச்சிருது. இந்தியை எந்த அளவுக்கு திணிக்கணுமோ திணிச்சிட்டு வராங்க. ஆனால் அன்றைக்கி வந்த மாதிரி ஒரு எழுச்சி இன்றைக்கி ஏன் வரலங்கிற ஒரு கேள்வியை நமக்கு நாமே தமிழக மக்கள் எழுப்பிக்க வேண்டியிருக்கு. ஏன் இன்றைக்கி வரல, இந்தியை இன்றைக்கும் அதை விட மோசமாக திணிச்சிட்டு வராங்க என்று சொல்லும்போது, அதுக்கு காரணம் கடந்த காலத்தில் இந்திய போராட்டத்துக்கு உயர்த்தி பிடித்த கட்சிகள் எல்லாமே இன்றைக்கி வந்து அதுக்கு போதிய அளவு அதன் மீது கவனம் செலுத்தலைங்கிறது வருந்தத்தக்க ஒரு நிலை. இன்றைக்கும் இந்தி திணிக்கப்படக்கூடிய இந்திய சூழல் இந்தியாவில் இருக்குது. ஆக ஒரு மொழி கொள்கையை வைத்து தமிழக மக்களை திரட்டி இந்தி மொழி திணிப்பு, இந்திய ஆங்கிலம் ரெண்டு மொழியினுடைய ஆதிக்கமுமே வேண்டாம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் ஒரு மக்கள் இயக்கத்தை முன்னெடுத்து செல்வது இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மொழி உரிமைக்காக போராடக்கூடியவங்க, ஜனநாயகவாதிகள், தேசபக்த சக்தியுடைய கடமையாக நான் கருதுகிறேன்.